Welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, லெமன் பாதி, குடை மிளகாய் 3 கலர் எடுத்துக்கிறேன், yellow, green, red. தயிர் 4 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். ஊத்திக்கோங்க. காஷ்மீரி சில்லி போட்டாச்சு, இப்ப மஞ்சள் தூள் போடுறோம். நெக்ஸ்ட் கரம் மசாலா தூள் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சிவப்பு மிளகாய் தூள், அதையும் போட்டுடலாம். கடலை மாவு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் லெமன் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்தி இப்படி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் குடமிளகாலாம் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப குடமிளகா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பன்னீர் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதே மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல இதே மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம தவா மேல இதை போட்டுடலாம். இதை இப்படி திருப்பி திருப்பி போடுங்க. அப்பதான் நல்லா சமமா வேகும். லைட்டா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. வெந்துச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.